இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். தீமை செஞ்ச மனுஷருக்கு ஒரு நன்மை செஞ்சு காட்டிடணும். தீமை செஞ்ச மனுஷருக்கு ஒரு நன்மை செஞ்சு காட்டிடணும், நன்மை செஞ்சு காட்டிடணும். நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். நீங்க இயேசுவுக்கு சீடர்னா எல்லோரையும் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று மாதத்துடைய முதல் நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்தில் நன்றி பெருக்கோடு ஒப்புக் கொடுப்போம். கடந்த மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும், செய்கின்ற தொழிலையும், மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும், நல்ல உடல்நலத்தையும் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு முதலில் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ செய்த சகல காரியங்களை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ராஜா, நீர் எங்களை தொட்டு குணமாக்கியிருக்கிறேன், எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தியிருக்கின்றேன், எங்களை சோதனை வேதனை இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன். ராஜா, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி என்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த நாள். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கின்றேன். அப்பா உமக்கு நன்றி, என் ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, என் ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். முதல் நாள் தொடங்கி இன்னைக்கு 31வது நாள் நிறைவுக்கு வந்து இன்றைக்கு ஏப்ரல் மாதத்துடைய முதல் நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆம் அன்பமைக்குள்ளே, இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவருடைய திட்டப்படி நடக்கும்படியாக இந்த ஏப்ரல் மாதத்திலே இன்று புனித வியாழக்கிழமை நாம் அனுசரிக்கின்றோம். நாளை புனித வெள்ளியை நாம் அனுசரிக்கின்றோம். நாளை மறுதினம் இரவு பாஸ்கா விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆம் அன்பமைக்குள்ளே, அதற்கு பிறகு 2 நாள் கழித்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நாம் ஒவ்வொருவரும் கடமைக்குரியவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, அறிவு தெளிந்தவர்களாக நம்முடைய வாக்குகளை சிதறாமல் நாம் வாக்களிக்க சொல்லியிருக்கின்றோம். ஆம், வாக்களிப்பது என்பது நம்முடைய தாண்மீக கடமை. அந்த குடிமகன் குடிமகள் உரிமையை நாம் நிலைநாட்ட வருகின்ற 6ஆம் தேதி நாம் ஒத்துழைக்க சொல்கின்றோம். இப்படியாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நிறைய காரியங்கள் நடக்க இருக்கின்றன. ஒவ்வொரு காரியங்கள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசப் போகிறார், நம்மை ஆஸ்வதிக்கப் போகின்றார் என்ற அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். ஆம் அன்பமிக்கவே, ஏப்ரல் மாதம் என்றாலே ஏமாற்று மாதம், ஏமாந்து போகக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள். அப்படியல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். இதோ விடுதலை பயண நூலிலே ஆண்டவர் இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமாக நமக்கு அருமையாக கூறுகிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்பது விடுதலை பயண நூல் 33வது அதிகாரம் 14வது வசனத்திலே கூறுகிறார். ஆம் அன்புமிக்குள்ளே, இந்த மாதம் முழுவதும் நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று ஆண்டவர் அருமையாக கூறுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரையும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைய விடுதலை பயண நூல் 33வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஆண்டவர் அதைத்தான் கூறுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். ஆம் அன்பவிக்கிறே, அந்த இளைப்பாறுதல் பெறக்கூடிய மாதம்தான் இந்த அருமையான மாதம். எப்படி இருப்பினும் ஆண்டவரை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவர் இளைப்பாறுதல் அளிக்கின்றார். எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும், பாரமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும்,
வியாதியாக இருந்தாலும், துயரமாக இருந்தாலும், இன்னலாக இருந்தாலும், இழப்பாக இருந்தாலும், இறப்பாக இருந்தாலும், அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் சக்தியும் இந்த ஆண்டவர் இதோ நாம் அத்தனை பேருக்கும் கொடுப்பேன் என்று கூறுகிறேன். ஆம், அன்புமிக்குறி, இந்த மாதத்திலே நாம் மேற்கொள்ளக்கூடிய சிறிய சிறிய துன்பம் துயரத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு உடனிருந்து நம்மை கரம்பிடித்து வாழ வைக்கிறார். இந்த நாள் முதல் நாள், இந்த நாளே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்பா, எசப்பா, இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன்று முதல் நாள் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த மாதம் ஆசீர்வாதமாக எங்களுக்கு அமைத்து தாங்கப்பா. இந்த மாதத்தில் நிறைய காரியங்கள் நடக்க இருக்கின்றது. இதோ பாஸ்கா முடிந்த பிறகு இந்த தவசு காலம் முடிந்து விட்டது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இதோ இந்த கஷ்டத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இது அறுவை சிகிச்சை நடக்கக்கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இடத்தை வாங்க வேண்டும், விற்க வேண்டும், அல்லது வீடு கட்ட வேண்டும் என்று நாங்கள், அல்லது புதிய வீடு வாங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். இந்த நிதி ஆண்டு முடிந்து விட்டு புதிய ஆண்டிற்கு செல்கின்றோம். புதிய கணக்கு வழக்குகளோடு நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதை நீர் ஆசிரதிக்க போகிறப்பா. இதோ இந்த ஏப்ரல் மாதத்துல நீ செய்ய போகிற எல்லா சகல காரியங்களையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. இந்த நாளிலே எங்களை மட்டுமல்ல எங்களை சார்ந்தவர்களுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அவர்களும் இதுவும் நிறைய சுமையோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் மன அழுத்தத்தோடும் போராட்டத்தோடும் சவாலோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் இதோ இருக்கின்றார்கள். அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ அவர்களையும் நீர் இலைப்பாறுதல் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த புதிய மாதத்துல நிறைய அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றோம். அத்தனையும் உன்னுடைய சித்தப்படியே நடக்க இருக்கின்றன. எங்களை தொடப்போகிறேன், எங்களை ஆஸ்வதிக்கப் போகிறேன், எங்கள் குடும்பத்திற்கும் எங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்ற விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தை உன் பாதத்தில் ஒப்படைக்கிறோம், உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நல்லது நடக்கும் என்ற உயர்ந்த எதிர்நோக்கோடு வாழக்கூடிய வல்லமை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய மாதத்தில் புதிய புதிய நண்பர்களை, உறவுகளை, இதோ நிறைய பணச்சிக்கல் இருந்து எங்களுக்கு விடுதலை தரப்போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த புதிய மாதத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை நீர் கொடுக்க போகிறப்பா. இதோ நாங்கள் மருத்துவமனைக்கே இந்த மாதம் முழுவதும் போகாத நிலை. என் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீர் உன்னுடைய பரிபூர்ண சுகத்தால் நலத்தால் நிரப்பி இதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மருந்து மாத்திரைகள் குறைத்து கொள்ளக்கூடிய நல்ல உடனத்தை தாங்கப்பா. இந்த அறுவை சிகிச்சை நடக்காத நல்ல உடனத்தை தாங்க இயேசுவே. அல்லது இந்த மருந்து மாத்திரையை பரிபூர்ண சுகநலமும் பெற்றவளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வெளிநாட்டு பயணம், சொந்த தொழில், அல்லது செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்தில் நிறைவான வாழ்வு, அல்லது உயர்ந்த சம்பளம், அல்லது இந்த கொரோனா என்ற அந்த பயத்திலிருந்து நடுக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை என்று பலதரப்பட்ட சூழ்நிலைகள், இதோ ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் லாக்டவுனா, தேர்தலுக்கு பிறகு மீண்டும் லாக்டவுனா என்று பலதரப்பட்ட பயத்தோடும் கேள்விக்கிறோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி எங்களுடைய வாழ்வாதாரம் செல்லப்போகின்றது, இது மீண்டும் இரண்டாவது கொரோனா அலைகள் வருகின்றது என்று சொல்கிறார்கள், வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். இதுவா மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது, பயத்தோடு இருக்கின்றோம். இவையெல்லாம் இந்த மாதத்தில் எப்படி நாங்கள் சமாளிக்கப் போகிறோம், எப்படி நாங்கள் ஒரு சந்தோஷமாக வாழப்போகிறோம் என்ற பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம். அப்பா, நீ இருக்கின்றேன். விடுதலை பயன் நூலில் 33:14 அருமையாக சொல்கிறீர், நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன். ஆம், இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடும் எத்தனையோ எதிர்நோக்கோடும் நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நீரே எங்களுக்கு இலைப்பாறுதல் தரும்படியாக இதோ இணைந்து செபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களுடைய வாழ்வையும், பிள்ளைகளுடைய படிப்பையும், அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ இந்த தவசு காலம் முடிந்து பாஸ்கா காலத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கப் போகிறோம். இந்த 2-3 நாட்களிலே அத்தனை ஆண்டவருடைய பாடுகள் நிறைவு பெற்று விட்டு புதிய பாஸ்கா காலத்துக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிறைய காரியங்கள், மகிழ்ச்சிகரமான காரியங்கள், மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தையும், இதோ உன்னுடைய திருக்கரத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்ட அர்ச்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக தீய சக்தியிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் பிணையிலிருந்தும்
எல்லாவிதமான காரியங்களிலிருந்தும் எங்களை எங்களை கரம்பிடித்து எங்களுக்கு இளைப்பாறுதலாக நீர் உடனிருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கதிரவனும் இந்த மண்ணை மறக்காம வளமாக்குமே, வானத்துல ஒளி காட்டும் கதிரவனும் இந்த மண்ணை மறக்காம வளமாக்குமே. மழையும் பனியும் பரலோக தந்தையின் கொடைதானே, மழையும் பனியும் பரலோக தந்தையின் கொடைதானே. நல்ல மனுஷரா தீய மனுஷரா அவரோட பிள்ளைங்க தானே, எல்லோரையும் மீட்டிடவே மனுஷனா பிறந்தாரையா, எல்லோரையும் மீட்டிடவே மனுஷனா பிறந்தாரையா. நீங்க இயேசுவுக்கு சீடர்னா,